அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், நேற்று கேரளாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் காரணமாக, பூஜையில் நடந்த திடீர் சோகத்தின் காரணமாகவும் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ, அப்படி கேரளாவில் நேற்று என்னதான் நடந்தது, ஏன் இந்த திடீர் சோகம் என்பது குறித்த பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ இந்த அனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுடைய திருக்குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதலையானது வசித்து கொண்டு இருக்கிறது. இந்த முதலைய தெய்வீக முதலை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. தினந்தோறுமே சுவாமிக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜையை காண்பதற்காக இந்த முதலை பாத்தீங்கன்னா அந்த குளத்துல இருந்து கோவிலுக்குள் வந்து அந்த கருவறையில் நடக்கக்கூடிய பூஜைகளை பார்த்து செல்லுமாங்க. இந்த திருக்குளத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ மீன்களானது இருக்குதாங்க. ஆனால் இந்த முதலை பாத்தீங்கன்னா ஒரு மீன்களை கூட சாப்பிட்டதே கிடையாதா. தினந்தோறுமே அர்ச்சகர் இடக்கூடிய நெய்வேத்திய சாதத்தை மட்டுமே இந்த முதலையானது சாப்பிட்டு ஒரு தெய்வீக முதலையாகவே அங்கு வரக்கூடிய பக்தர்கள் நினைத்து வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த முதலை தான் பாத்தீங்கன்னா நேற்றைய நாள் காலமாகி இருந்தது. இதனாலதான் பக்தர்கள் பலருமே பாத்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். அதாவது கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் கும்பலா பகுதியில் தான் இந்த அனந்தபுரத்தில் அருள்மிகு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த குளத்தின் நடுவே அமைந்துள்ள இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு மூலஸ்தானமாகவே விளங்குவது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. இந்த கோவிலுடைய குளத்துல வாழ்ந்த தெய்வீக முதலை தான் பாத்தீங்கன்னா நேற்று இரவு இறந்தது. தெய்வீக முதலையாகவும் பப்பியா என்ற பெயரிலும் பக்தர்களால சிறப்பிக்கப்பட்ட இந்த முதலையை குறித்த தகவல்களை நம்மை வியக்கவும் நெகிழ வைக்கக்கூடிய வகையில அமைந்து உள்ளதுங்க. அதாவது 1945 இந்த கோவில் வாசலுக்கு வந்த முதலை ஒன்றை பிரிட்டிஷ் ராணுவ வீரர் ஒருவர் சுட்டுக் கொன்றதாகவும், அதன் பிறகு இந்த முதலை திடீரென திருக்குளத்துல தோன்றியதாகவும் செவி வழியில சொல்லக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா ஏராளமாக உள்ளதுங்க. அதாவது கோவில் குளத்துல வாழ்ந்து வந்த இந்த முதலை பாத்தீங்கன்னா பப்பியா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்ததுங்க. ஆனால் இந்த முதலை பாத்தீங்கன்னா இங்கு எப்படி வந்தது, அதற்கு பப்பியா என்ற பெயரிட்டது யார் என்பது குறித்த விவரங்களானது இன்று வரைக்குமே தெரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டே இருக்கிறது. மேலும் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த தெய்வீக முதலையை ஒரு முறையேனும் தரிசித்து விடமாட்டோமா அப்படின்னு காத்து இருப்பார்களாம். ஆமாங்க, இதை தரிசிப்பது பெரும் பாக்கியம் என்பது இந்த பகுதி பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கையாகவும் அமைந்து உள்ளதுங்க. அதாவது இந்த முதலை ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நாம அந்த பெருமாளை எளிமையாக தரிசனம் செய்து விடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் அமைந்து உள்ளது. அதனால தான் இதை நம்ம தெய்வீக முதலையாகவும் போற்றி வணங்கப்பட்டும் வருகிறார்களாம். ஒரு முறை இந்த முதலை கோவில் கருவறைக்கு முன் வந்து சுவாமி தரிசனம் செய்ததை அர்ச்சகர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து இருந்தார். அந்த ஃபோட்டோவானது அதிக அளவில் பார்த்திங்கன்னா பகிரப்பட்டு இருந்தது. அந்த ஃபோட்டோ காட்சிகள் கூட பார்த்திங்கன்னா நாம் போடக்கூடிய இந்த வீடியோ இணைத்து இருக்கோ, இதை நீங்க பார்த்தாவே உங்களுக்கே தெரியுங்க. இந்த கோவிலுடைய திருக்குளத்துல மீன்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக உள்ள போதுமே இந்த முதலை அவற்றை உண்பதே கிடையாது. கோவிலில் நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பச்சரிசி சாதத்தை காலையிலையும் மதியமும் அர்ச்சகர் குளத்தில் போடுவாராம். அந்த பிரசாதத்தையே இந்த முதலை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போலதாங்க இந்த முதலைக்கு பார்த்திங்கன்னா உணவு வழங்குவதை ஒரு நேர்ச்சை வழிபாடாகவே பக்தர்கள் செய்து வந்து உள்ளார்கள். பப்பியா முதலை யாருக்குமே தீங்கு விளைவிக்கவோ இல்லைனா ஒருபோதுமே மூர்க்கமாக நடந்து கொண்டதோ கிடையாது அப்படின்னு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். மேலும் 2019 இந்த முதலை பார்த்திங்கன்னா உயிரோடு இல்லை என்ற ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது பரவிக்கொண்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அப்போது தான் முதலை நல்லபடியாக உள்ளது அப்படின்னு கோவில் நிர்வாகம்
நிர்வாகிகள் அறிவித்த நிகழ்வும் நடைபெற்று இருந்தது. அதன் பிறகும் இந்த முதலை கோவில் வளாகத்துக்கு வந்து சென்று உள்ளதுங்க. இந்த நிலையில தான் நேற்று இரவு பப்பியா முதலை இறந்து விட்டது. தெய்வீக முதலையின் உடலானது கோவில் வளாகத்துல பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டும் இருந்ததாம். பப்பியா முதலை இறந்ததை தொடர்ந்து இன்று காலை கோவில் நடையானது திறக்கப்படவும் கிடையாதாம். முதலையின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகுதான் கோவில் நடையானது திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. பக்தர்கள் திரளாக கோவிலுக்கு சென்று பப்பியா முதலைக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த பப்பியா முதலைய சாச்சா தந்த பெருமாளை நாங்க தரிசனம் செய்வது போலவே நினைத்து கொண்டு தெய்வீக முதலையாகவே நினைத்து கொண்டு இருந்தோம். இப்படிப்பட்ட இந்த முதலையானது இன்று இறந்த செய்தியானது கேட்டு எங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்தது அப்படின்னு பலருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் சில நேரங்களில் கோவிலுடைய குருக்கள் பார்த்திங்கன்னா பாப்பியாவிற்கு ஒரு நாளைக்கு காலையிலையும் மதியமும் என இரண்டு முறை உணவிடுவார்களாம். உணவிடும் நேரமானது கோவில் பிரசாத சோற்றை உருண்டையாக உருட்டி குருக்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாயருகில் வைப்பார்களாம். அதாவது அந்த முதலையுடைய வாயருகில வைப்பார்களாம். அது அதனை சாப்பிட்டு விடுமாம். பாப்பியாவிற்கு குருக்களுக்கும் இடையில அப்படி ஒரு உறவு இருந்ததாகவும் சொல்றாங்க. கோவில் குளத்துல அதிகமான அளவு மீன்கள் இருந்தும் பாப்பியா அவற்றை தாக்கியதோ இல்லைனா சாப்பிட்டதோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது பண்டைய கால கோவில் மரபுபடி உள்ள முற்றிலுமே சைவ முதலை இது அப்படின்னு கோவில் பணியாளர்கள் ஒருவர் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பக்தர்களால் கருதப்படுகின்ற இந்த பாப்பியா முதலை தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்து இருந்தது. அதற்கு பொதுமக்கள் பலருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள். இது குறித்து வன உயிர் நிபுணர்கள் கூறுகையில் பாப்பியா மக்கர் வகை முதலை. கோவில் நிர்வாகம் அளித்து வந்த பிரசாதம் அதற்கு துணை உணவாகவே இருந்து வந்துள்ளது. காட்டில் இந்த வகை முதலைகளின் முக்கிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் தான். சில நேரங்களில் சிறிய பெரிய பாலூட்டிகளையும் வேட்டையாடும் என்கிறார்கள். அதே போல இந்த முதலைக்கு பார்த்தீங்கன்னா 75 வயதாகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சைவ முதலை பக்தர்களுக்கு எந்தவித இடையூறையுமே இதுவரைக்கும் ஏற்படுத்தியது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மேலும் இந்தியாவில் உள்ள கோவில்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிலைகள் கற்களாலோ இல்லைனா உலகத்தாலோ செய்து நிறுவப்பட்டு இருக்குங்க. கேரளா கோவில்களில் மரங்களினால் கூட சிலைகள் செய்யப்பட்டு இருக்கும். ஒரு சில கோவில்களில் மட்டுமே சிலைகள் மூலிகையை கொண்டு செய்யப்பட்டதாக சொல்வார்கள். அனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுடைய முழவர் சிலை கடுசர்கரா எனும் 8 விதமான அஷ்டபந்தன மூலிகைகள் கொண்டு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால தான் இங்கு உள்ள மூலவர் சிலைக்கு அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலையும் மாலை நேரத்தில் 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் வழிபாட்டுக்காக திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தினமுமே காலை 7:30 மணி, மதியம் 12:30 மணி மற்றும் இரவு 7:30 மணி என்று 3 வேளைகளிலுமே கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உள்ள சிலைகளுக்கு அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து வேண்டுபவர்களுக்கு தொலைந்த பொருட்கள், இழந்த பதவிகள் போன்றவை திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு அவர்களது அனைத்து குறைகளும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான நம்பிக்கையாகவும் அமைந்து உள்ளதுங்க. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு மூல காரணமான முதன்மை கோவிலாக இக்கோவில் இருப்பதால தான் அக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வந்தா நமக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து பலன்களையுமே இக்கோவிலில் வழிபட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அகலமான புல்வெளிகளுக்கு இடையில அமைந்து இருக்குங்க. செவ்வக வடிவிலான ஏரி ஒன்றின் நடுவில் அமைந்து இருக்கிறது. கேரளாவில் ஏரிக்கு நடுவில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரே கோவில் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இக்கோவிலுக்கு செல்ல ஏரியின் கரையில இருந்து சிறிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். கோவிலின் கருவறையில அனந்தன் எனும் பாம்பின் மேல் ஸ்ரீ மகாவிஷ்ணு அமர்ந்த நிலையில இருக்காரு. அவரை அனந்த பத்மநாதபன் அப்படின்னு சொல்றாங்க. அவரின் இருபுறமும் ஸ்ரீதேவி
பூதேவி ஆகிய இருவருமே அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஹனுமன் மற்றும் கருடன் ஆகியோர் வணங்கிய நிலையிலையும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இக்கோவில திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு மூல காரணமான முதன்மை கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இக்கோவிலுடைய வளாகத்துல தான் மகா கணபதி, மகிஷாசுர மர்த்தினி, கோசல கிருஷ்ணர் சிலைகளும் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் வாழ்ந்த அந்த முதலை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.